வெல்கம். நான் உங்கள் சாய்சதன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போதோம்னா, சில யூஸ்ஃபுல்லான டெலகிராம் பாட்ஸ் பற்றி தான் பார்க்க போதும். இந்த டெலகிராம் பாட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோடனே என்னடா இப்படி கூட தான்மாடா பாட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெலகிராம் பாட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து டெலகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் சொல்கிற பேரெல்லாங்க நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த பேரு கீழே பாட்டன் இருக்கும், அதை மட்டும் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சிலது வந்து ஃபேக்கான குரூப்ஸு இல்லை சில ஃபேக்கான நம்பர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ராப் மெயில் டாட் மீ அப்படின்ற பாட். இந்த பாட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து டெம்பரவரியாக ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாட்குள்ளே போயிட்டு கீழே ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அங்கே கிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு ஜிமெயில் அட்ரஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லலாம் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது வேலை ஓடிபி வந்தால் கூட இந்த டெலகிராமில் இந்த பாட்டில் இந்த ஓடிபி வரும், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து டைப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதால உங்களோட பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே உங்களோட பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நிறைய வெப்சைட் லாகின் பண்ணியிருந்தீங்க, இப்போது அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அதை பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துடுங்க. அடுத்த பாட் பேர் என்ன அதுனா அமேசான் ப்ரைஸ் ட்ராக்கர் பாட். இந்த பாட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்கை வந்து இந்த பாட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ண உடனே எப்போல்லாம் அந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து கம்மியாகுதோ அப்போல்லாம் இதே பாட்டில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். இதை வச்சு உங்கள் மணியை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த பாட் பேர் என்ன அதுனா ஓப்பனிங் வாட்ஸ்அப். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பரை அடிச்சிங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணாமையே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் கொரியர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் பண்ணணும், இல்லை ஓடிபி சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க நம்பரை சேவ் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு அவங்க நம்பரை அமுக்கி நம்பரை சேவ் பண்ணாமே மெசேஜ் அனுப்பிக்கலாம். இந்த பாட் பேர் என்னதுன்னா ட்ரூ காலர் பாட். நிறைய பேருக்கு ட்ரூ காலர் யூஸ் பண்ண பிடிக்காது, அவங்களுக்கு தான் இந்த பாட். நீங்கள் வந்து நம்பரை போயிட்டு இந்த பாட்டில் டைப் பண்ணோன்னே அது யார், அவங்கள என்ன சிம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே காமிச்சிடும். இந்த பாட் பேர் ஃபாக்ஸ் டூன் பாட். இதுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் அது பாட்டு போய் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஆடியோ ஃபைலாக வந்துடும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு சில கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துடலாம். சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனில் டிஃபால்ட் மியூசிக் ஆப்பில் போய் சேவ் ஆகிடும். முக்கியமான விஷயம் என்னதுன்னா இதில் வந்து இங்கிலீஷ் பாட்டு மட்டும் தான் கிடைக்கும். தமிழ் பாட்டில் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பாட்டு இருக்குது, அது பேர் என்னதுன்னா எல்ஓய் பாட். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டே நீங்கள் வந்து தமிழ் சாங்கை டைப் பண்ணிக்கணும். அதில் பழம் பேர் போட்டு எதுவும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு மியூசிக் ஃபைல் வந்துடும். த்ரீலாக கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை டெலகிராமில் வந்து கேட்டுக்கலாம். அடுத்த பாட் பேர் என்னன்னா பிஜி ரிமூவர் பாட். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட இமேஜில் எது எந்த இமேஜில் பேக் வந்து ரிமூவ் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துடும். இது வந்து எல்லா டீமும் ஒர்க் ஆகாது, சில டீம் மட்டும் தான் நீட்டாக ஒர்க் ஆகும். அடுத்த பாட் பேர் என்னதுன்னா டேரக்ட் லிங்க் ஜென்ரேட்டர் பாட். இந்த பாட் ஓஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இமேஜ் ஃபைலையோ இல்லை பிடிஎஃப் ஃபைலோ ஏதாச்சும் ஒரு ஃபைலை நம்ம வந்து சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை நமக்கு ஒரு லிங்க் அனுப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் வேறு யாருக்காச்சும் அனுப்புனீங்கன்னா அவங்க அதை கிளிக் பண்ணோடனே அது வந்து அவங்க ஃபோனில் டவுன்லோட் ஆயிடும். அடுத்த பாட் பேர் என்னதுன்னா ஆல் சேவ் பாட். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் யூடியூப்போ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஏதாச்சும் ஒரு வீடியோவோட லிங்கை வந்து நீங்கள் இங்கே வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி கொடுத்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ லிங்க் எடுக்கலாம். இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த பாட்டில் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு எந்த குவாலிட்டியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 720p சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து நம்மளுக்கு வீடியோ ஃபைலாக சென்ட் ஆகிடும். நம்ம அதை கிளிக் பண்ணி சீடாக கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபைல்ஸ் பாட். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் அமைக்கிட்டு உங்களுக்கு எந்த எக்ஸாம் வேணுமோ அந்த எக்ஸாமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா காய்ச்சிக்க நீட் அப்படின்றத அமுக்குதேன். அமுக்கினே உங்களுக்கு புக் வேணுமா இல்லை நோட்ஸ் வேணுமா அந்த மாதிரிலாம் கேட்கும். இப்போ நான் புக்கை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணனே எந்த புக் வேணும்னு கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதோ அப்படின்ற வீடியோவும் கீழே கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லை அந்த லெக்சரர்ஸ் எல்லாமே இதிலே கிடைக்கும். இந்த பாட் பேர் டெமெக்ஸ் பாட். இந்த பாட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாட்டை வந்து எம்பிடி ஃபார்மேட்டில் அனுப்பிடணும். அனுப்பினதுக்கப்புறம் அது நம்மளுக்கு ரெண்டு ஃபைல்ஸ் எடுப்போம். ஒரு ஃபைல் என்னன்னா அந்த பாட்டோட வோக்கல்ஸ், அதாவது அவங்க பாடினா அவங்களோட வாய்ஸ். இன்னொரு ஃபைல் என்னன்னா அந்த பாட்டோட பேக்ரவுண்ட் மியூசிக். நம்ம வந்து தனித்தனியாக இன்னும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ண விரும்பாட்டி நீங்கள் டெலகிராம் பாட்டில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
அடுத்த பாட் பார்த்தீங்கன்னா ஃபைல் கன்வெர்ட்டர் பாட். இந்த பாட்டில் நீங்கள் என்ன ஃபைலில் அப்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணுறது கீழே என்ன ஃபைலை சேஞ்ச் ஆகணும்னு கேட்கும். உங்களுக்கு எந்த ஃபைல் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண ஃபைல் டைப்பாகவே அது வந்து சேஞ்ச் ஆகி கிடச்சிடும். அடுத்து பார்க்க போகிற பாட் என்னதுன்னா ஏர் ட்ராக் பாட். இந்த பாட்டை வச்சு நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அடிக்கடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் என்ன லாங்குவேஜ்னு கேட்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன கண்ட்ரின்னு கேட்கும், அதே நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன ருப்பீஸ் வந்து யூஸ் பண்ணீங்கன்னு கேட்கும். அதே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நியூ சர்ச் அப்படின்றத கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து கிளம்ப போகிறீங்க, எங்கே இறங்க போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் மெசேஜாக டைப் பண்ணணும். இப்போ நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு டெல்லி மும்பைன்னு போடுவோம். அடுத்து டேட் கேட்கும், டேட்டே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னென்ன ஃப்ளைட் இருக்குன்றது உங்களுக்கு வந்துடும். இதில் இருக்க லோயஸ்ட்டான ப்ரைஸோட ஃப்ளைட்டும் கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தப்ப அதில் இருக்க லோயஸ்ட்டான ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 500-700 rupees வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போதீங்கன்னா இந்த பாட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா புக் பண்ணுங்கள். அடுத்த பாட் பேர் என்னதுன்னா ஹேக் ஸ்னோ பாட். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃப்ரீ கோர்சஸ்லாம் இங்கே கிடைக்கும். கீழே வந்து நிறையா இருக்கும், ப்ரோக்ராமிங் ஹேக்கிங் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே அதோட ஃபுல் கோர்ஸுமே நமக்கு வந்து கிடச்சதும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பாட் பேர் என்னதுன்னா ஆல் மூவிஸ் ஒய் பாட். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் அமைக்கிட்டு உங்களுக்கு என்ன படம் வேணுமோ அந்த படம் பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த படத்தோட வீடியோ ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த பாட் பேர் என்னதுன்னா மோடி ஏபிகே பாட். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஏபிகே வேணுமோ அந்த ஃபைலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஏபிகேவோட நேமை டைப் பண்ணிங்கன்னா அந்த ஏபிகே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அடுத்த பாட் பேர் என்னதுன்னா பாட் லிஸ்ட் பாட். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரியில் தான் பாட் சூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும், அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிடணும். அந்த கேட்டகரியில் என்னென்ன பாட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே கிடச்சிடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பாட் பேர் என்னதுன்னா வாய்ஸி பாட். இந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் பேசினோம்னா அது நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆச்சு. நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தது நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து டெக்ஸ்ட்டாக இருக்கிறது, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணி வாய்ஸ் எடுக்கிறத பார்த்து தான் அது. நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன லாங்குவேஜு என்ன கண்ட்ரியில் பேசின மாதிரி இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு கொஞ்சம் அதை வந்து வாய்ஸாக கிடச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி இன்ஃப்ளூன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஷேர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.